This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. எரியற தீல எண்ணெயை ஊற்றி ஸ்வா ஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அனிதா சம்பத் அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி கையை கொடுத்து முடிச்சுக்கிட்டாங்க ரெண்டாவது நாளில் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை, அது மூணாவது நாள் நாலாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை. இந்த ஒரு பிரச்சனை டே த்ரீ ஆன நேத்தும் கண்டினியூ ஆச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தது டிவியோட ஃபுட்டேஜ் தான், அதில் அன்சீன் ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். அதை தொகுத்து வழங்குவதற்காக தான் நான் இன்னும் வந்திருக்கேன். ஸோ போயிடுமா, இது பிக் பாஸ் சீசன் ஃபோர் டே த்ரீக்கான அன்சீன். என்னதான் டே த்ரீயாக இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி டே டூல இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு இந்த நூறு நாளும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஆஸ் யூஷுவல் டே டூல இருந்து ஆரம்பித்தாங்க. இந்த அனிதா சம்பத் எபிசோடு ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணாங்க இல்லையா யூடியூப் கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டுக்கு அப்புறமா ரேகா அண்ட் ஆரி இவங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு ஓரமாக போயிட்டு இருந்த சிவானி பொண்ணை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, நீ ஏமா பேசவே மாட்டேங்கிற, நீ யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ரேகா மேம் கேட்க, ஆரி அவர்கள் ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணார் சிவானியை. எதுக்கு அந்த ஹார்ட் கொடுத்தாங்க, எல்லாட்டினும் ஜெல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தானே. ஸோ வந்து இன்னும் பேசு, நல்லா பேசு, இல்லைன்னா போக்கு போக்குன்னு கூத்தேன் வாயில் அப்படிங்கிற மாதிரி ஆரியர்கள் அட்ரஸ் பண்ணிட்டுருந்தாங்க. உடனே ரேகா மேம் பக்கத்துலன்ட்டு அடிச்சு சொல்லவா, கிள்ளி சொல்லவா, அமுல் பேபி மாதிரி வேறு இருக்கா, உன்னை கிள்ளி கிள்ளியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரேகா மேம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சிவானிக்கு. தென் அதுக்கப்புறமா கேப்ரியலா வந்து அவங்களோட பர்சனல் லைஃபை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரேகா மேம் ஜெயிலிட்ட நிற்க வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கேப்ரியலாவுக்கு. இங்கே பாருமா, ஒரு பொண்ணுன்னா அதெல்லாம் சொல்லவே கூடாது, என் பொண்ணு நான் திட்டிகிட்டே இருப்பேன், ஏன் ஒல்லியா இருக்க ஒல்லியா இருக்க அதெல்லாம் சாப்பிடு சாப்பிடுன்னு, பட் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது, மைண்டில் கான்ஃபிடென்ட்டாக இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. அங்கே அட்வைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டேரெக்டாக பாத்ரூமுக்கு போயிட்டாங்க ரேகா மேம். அங்கே ரெஸ்ட் ரூமில் போய் அந்த ஒரு கேமரா இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹேட்ரிக் கிஸ் தொடர்ந்து மூணாவது தடவையாக ரேகா அவர்கள் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிஷா அவங்களுக்கு கொடுத்தாங்க, தொடர்ந்து ரெண்டாவது நாளுக்கு நல்லா பாட்டு பண்ணான்னு சொல்லிட்டு ஆஜித் கொடுத்தாங்க. அதே இரண்டாவது நாளில் பிக் பாஸுக்கு ஒரு கிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிக் பாஸ் அவங்க சொல்ல அவங்ககிட்ட, ஒரு சிலர் பேசுறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது பிக் பாஸ், நான் கண்டுட்டுக்காங்களா உள்ள வரல, யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுதான் இங்கே வந்திருக்கேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்களா சின்ன விடல பசங்களாக இருக்காங்களா அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்க மாட்டேது, என்ன பாஸ் நல்லது கேங்க காரணம்லாம் போச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி பங்காளி முறையிட்ட பேசுகிற மாதிரி ரேகா அவர்கள் பிக் பாஸ் கேமரா பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்களேன், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்குது, நான் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஸை கொடுத்து ஓடிட்டாங்க. இங்கே ரேகா அவர்கள் கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். அந்த சைடு ரேகா அவர்களை பற்றி நிஷா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏங்க பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஒரு சில பொருட்களை எடுத்து வந்து பார்த்துருக்கீங்க, யாராவது வீட்டே காலி பண்ணி வந்துருப்பாங்களா, யார் இந்த ரேகா மேம் 32 சப்பல் 4 மேக்கப் கிட் 42 டிரஸ் பேக் எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிஷா அவர்கள் ரேகாவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை ரேகா அவங்களுக்கு கேட்காது நினச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சைடு இருந்து இங்கே பாரு நான் வந்துட்டேன், என்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரேகா அவர்கள் கேட்டுட்டாங்க. இங்கே பார் சொல்லலாம், பின்னாடி காசிப் மட்டும் பேசாத சொல்லலாம், ஒரு மாதிரி மாறி இருக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரேகா அவர்கள் ஃபீல் பண்ணி சொல்ல, அதெல்லாம் ஏன் பேசக்கூடாது அதெல்லாம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ரியோ நிஷா சொல்லிருந்தாங்க. அதுக்கு தானே பிக் பாஸ் வீட்டுக்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க, இதெல்லாம் ஏன் இஷ்டம், நான் கொண்டு வருவே கொண்டு வரவா இருப்பேன், இதை தட்டி கேட்க யார் அப்படிங்கிற மாதிரி ரேகா அவர்கள் லைட்டாக சின்னதாக போக போட்டாங்க. பின்னாடி இப்படிலாம் ஹெல்ப் பண்ணாத சொன்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா அவ கொஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்டா வச்சுட்டு இருந்தாங்க நிஷா அவர்கள்ட்ட. தென் அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால ஆரியன் வேல்முருகன் செம்ம பாட்டு கச்சேரி வேல்முருகன் நடத்தினாரு, நல்லா இருந்துச்சு. தனனா அணே தன்னை நன்னே தனனா அணே நன்னே நன்னே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தனனானை பாட்டு போட்டாரு. இந்த ஒரு அந்த கச்சேரிக்கு அப்புறம் தான் வந்து அனிதா சம்பத் அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா, எபிசோட்ல பாத்துருப்போமே அந்த பிரச்சனை வந்துச்சு. தென் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா சுரேஷ் ரம்யா பாண்டியன் சம்யுக்தா இவங்க மூணு பேரும் உட்காந்து அந்த லா நேரில மூழையில ஒரு சோபா இருக்கு தெரியுமா, அந்த சோபாவுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரியோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், யார்கிட்ட, நம்ம ரம்யா பாண்டியன் கேப்டன் கிட்ட, இந்த வாரத்தோட கேப்டன் மட்டும் தான் பின் குறிப்பு, அதாவது சோப்பை கழுவி கழுவி அந்த சோப்பு டப்பா மேலே வச்சுட்டு போடுறாங்க, நான் இப்படி தான் வீட்டில் பண்ணுவேன் ஆனால் இங்கே பண்ணுறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியோ வந்து ஒரு சின்னதாக கம்ப்ளைண்ட் வச்சார். அதே மாதிரி பக்கெட்டில் பாதி தண்ணியை வந்து குளிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு சம்யுக்தா அவர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் எந்த பிக் பாஸில் இல்லாதது இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு கேப்டனுக்கு, ஏன்னா இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லைப்பா ஒரே வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பேசாமல் ஒரு நோட்டை கொடுத்துருந்தா அவங்க பாட்டு எழுதிட்டே இருந்திருப்பாங்க சார் ரம்யா பாண்டியன், அப்படிங்கிற மாதிரி சனம் வந்து தூக்கத்தில் உளறிட்டாங்க. ஸோ சனம் பார்த்துங்க, இந்த பாயிண்ட்டை எப்பயாவது ஒரு டைம் யாராவது யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, பிரச்சனைகள்
வரும்போது தென் இந்த இடம் வந்து ஒரு மாதிரி செம ஃபன்னாக இருந்துச்சு. என்னன்னா நிஷா அவர்களுக்கு ரேகா அவர்கள் யோகா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான போஸ்டர்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம், அதாவது வாட்ஸ்அப்பில் செய்ய முடியாத ஸ்மைலிஸோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இங்கே வந்துச்சுப்பா. நிஷா அவர்கள் ஃபேஸ்லையும் ரேகா அவர்களோட ஃபேஸ்லையும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டுருந்தாங்க நிஷா. அந்த காஞ்சனா பேய் அலக் அப்படிங்கிற மாதிரி நாக்கெல்லாம் நீட்டி நீட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது யோகாவா? இப்போ தான் எனக்கே தெரிஞ்சு நாக்க நீட்டி பண்ணுறதுலாம் யோகா அப்படின்னு. இதே சிவானி அவர்கள் ஆஸ் யூஷுவல் ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிருந்தாங்க. சிறு சிறு க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தென் இதை விட முக்கியமான ஒரு போஸ் முட்டி போட்டு நீச்சல் பண்ணிருந்தாங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி யோகா வாழ்க்கையில் நான் பார்த்ததில்ல. ரேகா அவர்கள் அநேகமாக யோகா சொல்லித்தந்தது மாதிரி இல்லை, நிஷா அவர்கள் ராகிங் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. தென் லாஸ்ட்ல ஒரு ஸ்டெப் ஒன்று பண்ணாங்க. எதுனா வடிவேல் அவர்கள் அந்த பார்த்துருப்போம் இல்லையா, டீச்சர் டீச்சர் அந்த காமெடியில் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிஷா அவர்கள் ஒரு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பரதநாட்டியம் யோகா மார்கழி திங்கள்லவா அப்படிங்கிற மாதிரி கையை கையை ஆட்டி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சீக்வன்ஸுக்கு அப்புறம் தான் வேக்கப் சாங் போட்டாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா காலையில் என்ன பண்ணும், காலையில் என்ன பண்ணும், பல்லு வலிக்கிட்டு சாப்பிடணும் இல்லையா. ஸோ வந்து இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸ் தான், எல்லாம் ஓகே தானே, எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சனம் ஷெட்டி அண்ட் ரம்யா பாண்டியன் ஆகிய கேப்டன் எல்லார்ட்டையும் கேட்டு இருந்தாங்க. அப்போ நிஷாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுமே, டே நல்லா சாப்பிட்டு வளர்ந்த உடம்புடா எங்கள் வீட்டில், இப்படி என்ன போட்டு தாளிக்கிறீங்கடா இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி நிஷாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு. நிஷா நீங்கள் வேணும்னா சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, ஓகே ஃப்ரெஷ்ஷாக, இல்லை இல்லை நைட்டு போட்டது சூடி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சனம் சொல்ல, வேணாமா இந்த ஃப்ரூட்ஸே நான் தின்ட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிஷா இருந்தாங்க. தென் கடுப்பில் போங்கடா நான் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கேன்டா நீங்கள் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி நிஷா அதை ஃபன் பண்ணிருந்தாங்க. ஒரு மணி நேரம் என்ன இருக்க முடியாது, ஒரு பத்து நிமிஷம் மௌன விரதம் இருக்கேன், நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நிஷா சொல்ல, ஒரு மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் வச்சு செஞ்சாங்க நிஷாவை. ஒன்று நிஷா அவர்கள் சோம்சேகரை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சைகளே கேட்டாங்க. இல்லை ஆகவே ஆகாதுரா அப்படிங்கிற மாதிரி சைகளே ஒரு மாதிரி ஃபன் பண்ணிருந்தாங்க. தென் மஞ்சள் கலர் சுடிதார் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த 96 ரிஷா பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த ஆக்ஷன்லேயே சொன்னாங்க. உடனே ரியோ கடுப்பாயிட்டாரு, கழுத்து நெச்சு போட்டாரு. அதாவது கழுத்து எதுக்கு நெரிச்சாருன்னா 10 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க மௌன விரதம் முடியறதுக்கு, முடியல அதுக்குள்ள வாயை திறந்து பேசிட்டாங்க சொல்லிட்டு கழுத்து நெரிச்சு விளாண்டுருந்தாரு. இங்கே பார்ப்பில் இங்கே சும்மா தான் நெரிச்சிருக்கேன், உண்மையாகவே என்ன நயன்தாரா திருச்சான்னு சொன்னால் உண்மையாகவே நெருக்கிறோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிஷாவை ரியோ வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறம் தான் ரேகா அவர்கள் அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறமே உள்ள லிவிங் ஏரியாவில் நிஷான் சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிருந்தாங்க. பெத்த பெத்த காமெடியாக சுரேஷ் அவர்கள் போட்டிருந்தாரு. இதுக்கு உடனே அனிதா சம்பத் அவர்கள் சைடில் இருந்த ரியாக்ஷன், அந்த பிரச்சனையில் இருந்த ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பார்த்தீங்களா நான் தான் அப்பயே சொன்னல அப்படிங்கிற மாதிரி நிஷா அவர்கள்ட்ட அனிதா சம்பத் இந்த ரியாக்ஷன்ஸில் விளையாண்டுருந்தாங்க. ஏ ஒரு பாட்டு பாடுற சொல்லக்குட்டியா பாட்டுக்குட்டியா அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் அவர்கள் நிஷா அவர்கள்ட்ட கேட்க, நானும் பாட முடியாது போங்கன்னு சொல்ல விரக்தியில் அவரே ஒரு பாட்டு பாடிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல தான்ப்பா பிக் பாஸ் குசும்புக்காரு, கரெக்டாக சுரேஷ் அவர்கள் பாடுறப்ப மைக் ஆஃப் பண்ணிட்டாரு, அவர் மட்டும் தனியா பாடிட்டு இருந்தாரு சோதனமே சோதனை அப்படிங்கிற மாதிரி. சரி இதோட இந்த அன்சீன் இன்னைக்கு முடிஞ்சு. ஆனா செம்ம ஃபன்னான சீக்வன்ஸ்லாம் இந்த அன்சீன்ல எனக்கு கிடைச்சது டே 3ல. ஆனா இந்த ஃபன்லாம் இன்னைக்கு ரிவ்யூல இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா எனக்கு எபிசோடு பயங்கரமா காரசாரமா போக போகுது. இன்னையில இருந்து ஒரு மாதிரி எரிமலை வெடிக்க போகுது, எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறது கிளியரா அந்த ப்ரோமோஸ் பார்த்தாலே தெரியுது. சோ அந்த எபிசோட ரிவ்யூ நீங்க நைட் உங்களுக்கு வந்துடும், பட் டே 4ஓட அன்சீன் நாளைக்கு தான் உங்களுக்கு வரும். சோ வாங்க நம்ம ஜாலியாக அன்சீனில் என்ன நினச்சி ஜாலியாக பேசுவோம். ஸோ இன்றைக்கி டே 3 அன்சீனில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.